It's hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to you. ADMM gaming tamil channel ki isaramana pakkodu sol kading appadina indha month kana discount event ena bro irukum appdi solitte avangala nerey per vandru paathana comment section la ketirundinga so ipo vandru paathana adha pathana update vandu kuduthirukranga mystery appo dhaan varapodu appdi solitte adukana date enna adhu mattillama enna enna items la kondra poraninga late pass irukuma irukada ipdindra nerey vishayangal vandru paathana indha odila nam vandu paakaporum adukapram vandru paathina nethu nam vandu holy rewards dhaan appdi solitte nam konda leakers la irundhu kodutha update vandu cover pannirundom illaya adhe ipo vandru paathana indian official free fire me vandru paathana confirm panni oru clip vandu sorry oru post vandru போயிடலாம் ஓகே கிளினிக்கான ஜோடியில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹோலி ஒன்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸை இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தினா இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தினா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்களும் வந்து பாருங்கள் ஸ்டேட்யூன் டூ 9th மார்ச் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க இன்றைக்கி டேட் 5 ஸோ இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தினா இந்த ஒரு போஸ்ட் அவங்களே போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று வந்து பார்த்தினா நம்ம சொல்ல லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லீக் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அது என்னென்ன ரிவார்ட்ஸ் இருந்துச்சோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துருக்குது நமக்கு மூணு விதமான வெபியூன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெளிவாக போட்டுருக்காங்க அதில் என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தீம் கன் ஸ்கின் மேலே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் ட்ரையலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்ட்ஸ் ஓகேவா ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஃப்ரீ ரிவார்டான அந்த லாகின் ரிவார்டை நமக்கு வந்து ஒரு மாஸ்க் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இந்தியா தான் ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து போட்டிருக்காங்க பார்த்துங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போகிற ஒரு சின்ன கொலாபரேஷனு மெக்டோனல்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில் வந்து வரப்போகுது இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு பர்கர் பாய் மாதிரி தான் இருக்குது ஸோ மண்டையை பாருங்களேன் பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாதியை வெட்டி வச்சிருக்கிறானுங்க ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சட்டை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது முட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது நீங்களே பார்த்தீங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சிருக்கானுங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலே ஒரு சாப்பாட்டு பிரியலுக்கான பண்டில் உங்களுக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் ஸ்கின்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வரப்போதுன்னு சொல்லிக்கிறாங்க பட் எப்போன்றது டேட் வந்து கிடைக்கல இந்த கொலாபரேஷன் சொல்கிறேன் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னதுங்க க்ளூவால்மே வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் பேக் ஸ்கின்னும் கொடுக்குறானுங்க ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் தானே இது என்னமோ ஒன்று அது வந்து கொடுத்துருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 எப்படி இருக்குது அப்படின்றது காமிச்சிருக்கிறானுங்க நீங்களும் வந்து பார்த்துக்குங்க ஸோ லெவல் 3 மட்டும் தான் காமிக்கிறானுங்களான்றது தெரில ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டாக வரப்போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது ரிட்டன் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க இல்லையா ரிட்டன் இன்குபேட்டர் வருமா வராதான் நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா P90 டியூன் பிளாஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது பட் நம்ம சொருக்கும் வருமா அப்படின்றது நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 13 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க டேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 13 13 13 ஓகேவா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கு மருந்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதற்கான அது என்ன சொல்கிறது லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே வந்துருக்குது அந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே இருக்குது எந்த சொருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மேபி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள் இந்த சொருக்கு தான் ப்ரோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த இமேஜில் வந்து அது இருக்குது ப்ரோ சரி அந்த இமேஜில் வந்து அது இருக்குது ப்ரோச்சு ஐயோ வாய் உலர்றது எத்தனை வட்டா சொல்ல அந்த இமேஜில் அது இருக்குது ஐயோ கொடுமடா கொடுமை இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அதை பார்த்து நீங்களே வந்து சொல்லுங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றத எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த வேர்ல்டு வேர்ல்டுது ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் நெக்ஸ்ட்டாக வரப்போகிற இன்குபேட்டர் என்ன அதாவது என்ன சொல்கிறது OB33 அப்டேட்க்கு அப்புறம் வரப்போகிற இன்குபேட்டர் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அதற்கான ஒரு பதில் இந்த ஒரு இன்குபேட்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லீக்காக தான் இருக்குது பேராஃபில் கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்த அப்டேட்ஸ் தான் ஸோ இதுக்கப்புறம் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் கன் ஸ்கின் பார்க்குறதுக்கு வந்து இன்குபேட்டர் கன் ஸ்கின் மாதிரியே இருக்குது ஏதோ லெஜெண்டரி கன் ஸ்கின் மாதிரி தெரியுது ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்குபேட்டராக இது வருதா வரலையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் காமிச்சிருக்கிறானுங்க வேறு என்னென்ன கலர் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ரோஸ் கலரில் வந்துச்சு கலர் கலராக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வரும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வரும் இந்த மாதிரி கலர் கலராக விட வேண்டியதான் வேறு என்ன அப்படியே போச்சுன்னா ஒரு கிரே கலர் எடுத்து விட வேண்டியதான் அவ்வளோதான் 4 கன் ஸ்கின்னு போச்சு இன்குபேட்டர் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்
பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம சொல்ல லக்கி ராயல் ஈவெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டுருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிருப்பீங்க, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்துட்டு கூட மாட்டீங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அந்த ரெண்டு கன் ஸ்கின்ல இந்த டெசர்ட்டுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற ஃபிஸ்ட் ஸ்கின்னா இதுலையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து டோக்கன் டவரில் விட வேண்டியது. நம்ம சொல்லுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படி தான் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி நிலமை சரியில்லை அப்படின்றனால இதில் விட்டானுங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பண்டில் நிறைய குளர் பிடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அதாவது ரெண்டு பண்டிலுமே ஒரே மாதிரி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு போஸ்டர் வைக்கிறேன், இதை வந்து பாருங்கள். மிஸ்டேக் ஆப்கான போஸ்டர் தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் இருக்கு இல்லையா, இந்த பண்டிலும் இந்த லக்கி ராயில் வந்த பண்டிலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறானுங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த பண்டில் பற்றி நம்ம வந்து பேசலாம். இந்த பண்டிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஷேக்கன் பிரதர்ஹுட் பண்டில், நல்லா ஞாபகம் வச்சுங்க. லக்கி ராயில் வந்த பண்டிலோட நேம் வந்து இது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் என்ன பேர் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பண்டிலுமே வேறு தான், பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ நமக்கு அப்படி தெரியுது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ ஒரே பண்டில் ரெண்டு இதுலேயும் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு பண்டில்ஸ் தான். ஸோ இப்போ உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்டேக்குள்ள வந்து என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போனோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 239 டைமண்ட்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 239 டைமண்ட்ஸு 84%. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எலைட் பாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த வீடியோ கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் எதுவுமே இல்லை. பட் நம்ம சோருக்கு வரும்போது எலைட் பாஸ் இருக்கிறதுக்கு தான் அதிகபட்ச சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் போகிற நிலைமைக்கு எலைட் பாஸ் கொடுக்குறது கண்டிப்பாக முக்கியம் நினைக்கிறேன். பங்களாதேஷ் சோருக்கோ சிங்கப்பூர் சோருக்கோ விடுறது கொஞ்சம் டவுட் தான், பட் நம்ம சோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிஆர் செவனோட இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவலுங்க, இந்த ஒரு சூப்பரான க்ளூவால் இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின்னு, நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சரி, கட்டான கிடையாது, பெறாங்க. ஸோ பெறாங்க ஸ்கின்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷருக்கு லான்ச் பண்ணதான். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது என்னதுங்க லவ் ஸ்டேக்கான பண்டிலுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின்லாம் கொடுத்தானுங்க, அப்புறம் வந்து கிரானைட் ஸ்கின் கொடுத்துருந்தானுங்க. இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வந்து இருக்குது. இதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃபீமேல் பண்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபீமேல் பண்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ நீங்களே வந்து பார்த்து சொல்லுங்கள். வீடியோ கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, அப்படி நான் பார்க்காம தான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ராயல் ஒரு பண்டில் வந்து இருக்கும். அந்த டைமண்ட் ராயல் பண்டெலாம் எதுக்காக கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றது இருக்குது. பட் நம்ம சோருக்கு இப்போலாம் வராதிங்க, ரொம்பலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டிலாக கொடுக்க மாட்டானுங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாய் பண்டெலாம் அதில் இருந்துச்சுங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் இறங்கி வருவானுங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான், பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரீட் பாய் பண்டில் இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கரோட பேக் ஸ்கின் வந்து இருந்துச்சு, சரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு மிஸ்டி ஷாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸும் கொண்டதுக்கு சான்ஸ் கிடையாது, பட் வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரலாம். பார்க்கலாம் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கொண்டுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். பட் நம்ம சொல்ற லைட் பாஸ் வரதுக்கான மோஸ்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ லிக்கர்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போற 13ஆம் தேதி. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை நாளுங்க இருக்குது, ஒரு 7 நாள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம சொருக்கில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். ஓகேவா, இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. டாடா பிசி, ஸ்டே கே, பாய்.